நிறைய இடத்துல நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டேங்க்கில் வந்து பார்த்து தண்ணி ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் வாட்டராக கீழே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஸ்டோர் ஆகிருக்கும் வரும்போது வந்து தண்ணி வந்து லைட் ப்ரௌன் கலராக வரும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தண்ணி வந்து வர்றது கீழே இருக்க மண்ணை சேறு அள்ளி எடுத்துகிட்டு வருது இந்த மோட்டர் அதனால தான் மேலே போய் அப்படியே உங்களுக்கு தண்ணி சேறு மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது ஆக்சுவலாக நிறைய பேர் வீட்டில் என்ன இருக்குதுன்னா தண்ணியில் வந்து இரும்பு இருக்குது அயன் இருக்குது அது வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தெளிவாக இருக்கும் அது போர்க்கிட்டேயே நீங்கள் பிடிச்சி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் அப்போது அது வெள்ளையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் மாறிடும் ஸோ அந்த தண்ணியோட தன்மை எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இந்த குட்டி வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தண்ணியோட வாட்டரை சால்வ் பண்ணுறதுக்குண்டான நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கீழே பார்க்கலாம் இந்த அயன் வாட்டர்னால பார்த்தீங்கன்னா உங்களோட பாத்ரூம் எல்லாம் ஃபுல்லாக ப்ரௌன் ப்ரௌனாக இருக்கும் வாஷ் பண்ணியிருப்பீங்க கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஷர்ட்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தலைமுடி கொட்டும் இது இல்லாமல் இதில் ஒரு அயன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா வந்து குட்டி குழந்தைங்க ஏதாவது தெரியாமல் வாய் தவறி முழுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு ஓவாமை வரும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அயன் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது அயன் வாட்டர்னால் தண்ணியில் இரும்பு இருக்குன்னு அர்த்தம் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக ஓரளவுக்கு வரும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் வாட்டராக மாறும் அப்புறமா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த கலரில் ஆகிடும் ஆக்சுவலாக இது எதனால் அப்படின்னா தண்ணியில் வந்து அயன் இருக்குது அந்த சாயிலில் இருக்க அயன் வந்து வாட்டருக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிடுது அந்த வாட்டர் வந்து கிரவுண்டில் பந்தோன்னா காற்று பட்ட உடனே ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுது ஸோ தண்ணி வந்து ஆக்சுவாக சொல்லணும்னா பிடிக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஆகிடுது ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா இதை வந்து நம்ம ஒரு டேங்க்கில் கொஞ்சம் நேரம் செட்டிலிங் டைம் கொடுக்கணும் ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் செட்டிலிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செட்டில் ஆகிடும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இந்த மாதிரி வந்துடும் நம்ம இந்த ஃபில்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் ஒன்று காட்ட போகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது அயன்பாட்டிக்கல் ஸ்கீலே செட்டில் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் இதில் ஜஸ்ட் கலக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஆயிடும் பாருங்கள் ஸோ இந்த தண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது தேங்க்யூ